அறுகுண சீரமைப்பு பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். மகரிஷி வந்து நமக்கு மெயினா தற்சோதனை பயிற்சியில இதுதான் மெயினா கொடுத்திருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அனைவருக்கும். அறுகுண சீரமைப்பு, நாம வந்து கோபம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, இந்த மாதிரிதான் நம்ம நினைக்கிறோமே தவிர பொறுமையா இருக்கணும். அதாவது இது எல்லாமே ஒரு எதிர்மறையான சொல். நம்ம மனிதர்கள் கிட்ட விலங்கின பதிவோட சேர்ந்ததுனால இந்த களங்கங்கள் என்பது தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்க நிலை இந்த மாதிரி இருக்கு. இப்ப தன்முனைப்பிலிருந்து ஆறு தீய குணங்கள் மகரிஷி சொல்லியிருக்காங்க. தான் என்கிற அதிகாரப்பற்றும், தனது என்கிற பொருட்பற்றினால உற்பத்தி ஆகுது. இந்த இரண்டு தம்பதியருக்கு பிறந்த குழந்தைகள் தான், தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தைகள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீய குணங்களை எப்படி நாம நல்ல குணங்களாக சீரமைக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதை நிறை மனமாக நாம் மாத்தி அமைக்கணும். சினத்தை வந்து பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சி கற்புநெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காகவும், அதாவது நடுநிலையா நம்ம சமநோக்கா ஈக்குவலா பாக்குற ஸ்டேஜ், எல்லாருமே இறைநிலையா அப்படின்னு பார்க்கணும். வஞ்சம் அப்படிங்கிறது மன்னிப்பாக நம்ம கொடுக்க பழகிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து எல்லாமே சாதகமா இருக்கும். இல்லைன்னா இந்த பழி செயல்கள் வந்து எப்படி ஆகும், இந்த மாதிரி மாத்தி அமைக்கலன்னா எப்படி ஆகும், பஞ்சமகா பாதகங்கள் என மாறிவிடும். எப்படி அது, அது என்ன பஞ்சமகா பாதகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொய், களவு, கொலை, கற்பழிப்பு, சூது, இந்த பஞ்சமகா பாதகங்களாக இதை இப்படியே நம்ம வளர விட்டுட்டே இருந்தோம், அறுகுணத்தை சீரமைக்கல அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நடைபெறும். இப்ப ஆறு தீய குணங்களை நல்ல குணங்களாக மாற்றும் பயிற்சி தான் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. அறுகுண சீரமைப்பு, பேராசையை ஆசை சீரமைத்தல் பயிற்சி முறையாக நம்ம எப்படி நம்ம எழுதுறோமோ டெய்லி, நமக்கு இப்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ஆசை வருது, எல்லாமே இந்த எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் வருது. என்னென்ன ஆசை வருதுன்னு ஒவ்வொன்றா நமக்கு எழுதணும் அப்படின்னா, இந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு எனக்கு முதலில் தகுதி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பணமோ இல்ல பொருள் வசதியோ, இப்போ ஒரு கார் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும், இல்ல பைக் வாங்கணும், ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய உடல் வலிமை, பொருள் வலிமை, இதெல்லாமே நமக்கு அத்தனை தகுதிகளும் இருக்கா அப்படின்னு. அது அடுத்தது மத்தவங்களுக்கும் அது முரண்படாம இருக்கான்னு பாக்கணும். அதாவது இப்ப வீட்டு சூழ்நிலையில இப்ப ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா, இப்ப லோன் போட்டு வாங்கணும்னா அது இஎம்ஐ கட்டி பண்ணலாம், அதுக்கும் அந்த பொருள் வசதி, சம்பளம் இதெல்லாம் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு பாக்கலாம். அடுத்தது லோனே இல்லாம என்கிட்டயே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், சேவிங்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அது நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒண்ணு வாங்கறதுனால மத்தவங்களுக்கு மனசுக்கு வருத்தப்படுவாங்க, இல்ல முக்கியமான இன்னொரு ஒரு ஒரு கல்யாணம் ஒரு நிகழ்வு இருக்கு, இந்த நேரத்துல இந்த ஒரு செலவு அவசியமா அப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு முக்கியமா வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அஃபீஷியலா பர்சனலா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த தேவைகள் எல்லாம் நம்ம சரி பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணறதுக்கு நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆசை சீரமைத்தல், தவம் போன்ற பயிற்சிகளை வச்சு நம்ம இந்த தத்துவத்தை உணர்ந்து நிறை மனமாக இருக்கிறதுக்குள்ள வாழறதுக்கு பழகிக்கலாம். அந்த தேவைக்கு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப பொருட்களை வாங்கறதுக்கோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றவங்க மனசும் இதுல நோகக்கூடாது. நம்ம ஒரு பொருள் வாங்கறதுனால மத்தவங்களுக்கு ஏதாவது இருக்குமா, அதாவது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும், இல்ல நமக்கு மட்டும்தான் இந்த பொருள் வாங்குறோம், அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல, அவங்க அதனால மன வருத்தப்படுவாங்களோ அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு
வீட்டுல உள்ளவங்களுக்கு தான், குடும்பத்து சூழ்நிலையே தான் நான் சொல்ல வரேன். அதை தாண்டி மத்த ரிலேட்டிவ்ஸ் பண்ணாம அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்க முடியும்ன்றதெல்லாம் அது சாத்தியப்படாது. வீட்டில் ஒரு குடும்ப சூழ்நிலையில் குடும்ப நபர்களில் யாருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செலவு தேவை அப்படின்னும் போது சில நமக்கு முக்கிய தேவைகள் இதை இப்ப போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்போ சினத்தை எப்படி நாம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொறுமை, நான் பொறுமையா இருப்பேன். இந்த டாக்டர் சொக்கலிங்கம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து சொன்னாங்க, நான் கோவப்படக்கூடாது, நான் கோவத்தை அடக்கணும், அடக்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த வேர்ட் இட்செல்ஃப் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வைப்ரேஷன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அமைதியா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், கோபம் வராமலே காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து நமக்கு சாந்தி தவம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஏன்னா இது இந்த பயிற்சி எல்லாம் நான் நிறைய செஞ்சு இந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியுது, ஓரளவுக்கு பேலன்சிங்கா போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி எப்பயாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்திலயும் வாழ்க வளமுடன், நம்ம கர்ம வினைதான் அவங்க மூலமா துன்பமா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள வந்து வாழ்த்துறதுக்கு மனசு வந்துடுது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய தவங்கள், பயிற்சி முறைகள் ரொம்ப ஒத்த உதவியுமா இருக்கு. அடுத்ததாக இந்த பொறுமையை நம்ம கையாண்டுட்டோம் அப்படின்னா, இந்த கடும்பட்டு, இந்த அதாவது ஒரு பொருள் மீது எனக்கு இது வாங்கியே தீரணும் அப்படின்னு, எனக்கு இந்த பொருள் சாப்பிட்டே ஆகணும், இந்த உணவுப் பொருள் சாப்பிட்டே ஆகணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கியே ஆகணும், இல்லாட்டி இந்த ஒரு ஒரு பிளேயிங் கேம் ஏதாவது ஒண்ணு, ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்ல ஸ்போர்ட்ஸ் கார், இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெரிய ஆசை, சின்ன ஆசை, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது வந்து அதன் மேல ஒரு தீவிர பற்று அப்படின்னு நம்ம வைக்கும் போதுதான் நமக்கு வந்து மனசு வந்து முரண்பட்டு போகுது. அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது உடனே வஞ்சமா மாறிடும், அது கோபமா மாறும், கவலையா மாறும், பயமா மாறும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாறாய்தல் பயிற்சி முறையை நம்ம கடைபிடித்து இந்த ஆசையை, இந்த கடும் பற்று, ஒண்ணுக்கு மேல ஒரு பொருள் மேல பற்று, ஒரு நபர் மேல பற்று, இதெல்லாம் எப்படி சமன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கடும் பற்று வந்து எப்படி ஈகை, அதாவது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத விட கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க மனநிறைவு கிடைக்குது பாத்தீங்களா, அது நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். ஸோ கொடுத்து பழகினாதான் நமக்கு வேண்டியது தானாகவே இறைநிலை நம்மளை தேடி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது சாத்தியமாக இருக்கும். அதுக்கு என்ன மாறாய்தல் தவம் போன்ற பயிற்சிகள் தத்துவத்தை உணர்ந்து ஈகையாக மாற்ற முடியும் நம்மளால. முறையற்ற பால் கவர்ச்சி, ஒரு ஆண் பெண் பிஃபோர் மேரேஜ் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் ஒரு அட்ராக்ஷன் வருவது இயல்பு. ஆனா அது எந்த லிமிட்டோட, மகரிஷி நமக்கு அளவு முறை சொல்லியிருக்காங்க, எல்லா விஷயத்திலயும் அளவு முறை. ஏதாவது நம்ம இப்ப ஒரு ஒரு வேலை சம்பந்தமா பேசுறோம்னா அந்த வேலை சம்பந்தமா மட்டும் பேசிட்டு அதோட நம்ம கட் பண்ணிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி அவங்க கிட்ட நம்ம வந்து தேவையில்லாம பேசும் போதோ அவங்களுடைய பர்சனல் விஷயத்துல இன்ட்ராக்ஷன் பண்ணும் போதுதான் அந்த அளவு மீறுதல் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல நாம அளவு முறை அப்படிங்கறது பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து நான் யார், நான் எதுக்கு, நான் இந்த இறைநிலையா தான் வந்திருக்கேன், நமக்குள்ள போக 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 அந்த இறைநிலையே தானாக வந்திருப்பது அதுவாகவே மாறக்கூடிய அளவுக்கு நமக்கு மகரிஷி வந்து வழியமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்குள்ள என்ன நடக்குது, நமக்கு வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் நாம பண்றோமா இல்ல மத்த ஏதாவது உறுப்பு நாம இயக்குறோமா, எல்லா உறுப்பும் நம்மளை மீறி நடக்குது. சுவாசிக்கிறது லங்ஸ், நாம வந்து நுரையீரல், நீ வந்து மூச்சு விடு அப்படின்னு நம்ம சொல்றோமா, எதுவுமே இல்லை. இப்ப இறைநிலையே வந்து நம்ம நமக்குள்ள அறிவாக ஒரு ரசாயனம், ஒரு ஃபேக்டரியே இருக்கு நமக்குள்ள, கெமிக்கல் ஃபேக்டரியே இருக்கு. இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இறைநிலை நமக்குள்ள அறிவா இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த இத்தனை விஷயமும் நமக்கு வந்து நான் யார் அப்படிங்கிற தத்துவத்துல நம்ம உணர்ந்துட்டோம்னா, இந்த முறையற்ற பால் கவர்ச்சி, எல்லாரும் இறைநிலை, இப்போ இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க வேண்டிய அந்த ஒரு லிமிடேஷன், அந்த ஒரு அன்பு எல்லாமே அந்த இதுக்குள்ளார அடங்கி போவோம். இப்ப அடுத்த ஆணோ அடுத்த பெண்ணோ வந்து ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா பாக்குறதுக்கு, இல்ல ஒரு மகனா மகளா, இல்ல ஒரு குழந்தையா, ஒரு தாயா தந்தையா, இப்படி பாக்குறதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, கணவனுக்கு மட்டும்தான் மனைவியா தெரிவாங்க, மனைவிக்கு மட்டும்தான் கணவனா தெரிவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இரு பேருக்கும் உள்ள ஒரு உண்மையான புரிதல் அங்க மேலோங்கி இருந்தது அப்படின்னா, மத்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து டாமினண்டா இருக்காது. இதுல அளவு முறை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. ஸோ நான் பெரியவன், நீ சின்னவன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு ஒரு டாமினன்ட் அதிகாரம் வருது பாத்தீங்களா. அது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொடுத்ததெல்லாம் கொடுப்பதற்கு, யார் யாருக்கு கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு தான் பிறந்திருக்கோம். வச்சுக்கிறதுக்கோ சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நாம பிறக்கல. ஸோ இறைவன் நம்ம பிறக்கும் போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போக போறதில்ல. ஸோ எதெல்லாம் நமக்கு பெறுறோமோ, அறிவு ஆற்றலா, பொருளா, எண்ணத்தின் மூலமா, வாழ்த்து மூலமா, நம்ம என்ன எந்த உடல் உழைப்பாக, எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்து நம்ம மற்றவங்களுக்கு மன நிறைவை கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஸோ இதுல வந்து இதுவும் நமக்கு நான் யார் தவம் போன்ற பயிற்சிகள் நமக்கு வந்து நேர்நிறை உணர்வாக, சம நோக்கு, எல்லாமே இறைநிலை, எல்லாமே அணுக்கள் கூட்டு தான். இந்த இறைநிலை தானே எல்லாமாக வந்திருக்கு. இந்த சுத்தவெளி தானே, இந்த ஸ்பேஸ் தான் அத்தனையுமா இருக்கு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்பது இந்த வளம் நான்கும் இணைந்து பெருவெளியே தெய்வமாம்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனையும் வந்து நமக்கு அடுத்தது ஒவ்வொன்றான நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்றாங்க. அணுக்கள் கூட்டாக, காந்தமாக, எல்லாமே எல்லாத்துக்குள்ளயும் காந்தமா இருக்கு. ஸோ நம்ம நினைக்கிறது தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு தெரியணும். ஸோ எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சம உணர்வு வந்துடும். வஞ்சத்தை, சினம் தவிர்த்தல், நான் யார், இந்த மாதிரி பயிற்சியின் மூலமா மன்னிப்பு. யாரு தப்பு பண்ணாலும், ஏன்னா எல்லாமே நாம நினைக்கிறது தான் வைப்ரேட் பண்ணி இந்த சமுதாயத்தின் மூலமாக, இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நாம் பெறுகிறோம் என்ற உணர்வு இருந்தது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறதுனாலதான் அங்க ஒரு தப்பு நடக்குது. இல்ல அவனுக்கு இயலாமை தப்புன்னு செய்யறான். அப்ப அந்த தப்பு செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குவது இந்த சமுதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்ச காந்த காலத்துல எத்தனை பதிவுகளை ஒவ்வொருத்தரும் எண்ணத்தின் மூலமா நாம பதிய வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நாம சிந்திச்சு பார்க்கணும். அதனால இந்த நான் யார் அப்படிங்கிற பயிற்சி ரொம்ப முக்கியம். அனைவரும் இறைநிலையாக வந்திருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருநோக்கு, மனசு விரிவு கொண்டு நாம நினைக்க நினைக்க பெருந்தன்மையும் அன்பும் கருணையும் இயல்பாகவே ஊடுருவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.